கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. May the God's holy name be glorified. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 9 அதிகாரம் 10 வசன வாசி. Book of Acts of the Apostles, chapter 9, verse 10. And there was a certain disciple at Damascus named Ananias, and to him said the Lord in a vision, Ananias, and he said, Behold, I am here, Lord. தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன் ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. May the God's holy name be glorified. இன்றைக்கு இப்படிப்பட்ட ஆட்கள் சபையில தேவைப்படுகிறார்கள். Today such a people are needed in the church. இதோ அடியேன் என்று சொல்லக்கூடிய ஜனங்கள் தேவனுக்கு இந்த கடைசி நாட்களில தேவைப்படுகிறார்கள். And today it is needed for the Lord, such a people say, I am a servant. இன்றைய சப்ஜெக்ட் இதோ அடியேன். Today's subject, Behold, I am servant. பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி சொற்பமானவர்கள் மட்டும்தான் இதோ அடியேன் என்று தங்களை தேவனுடைய திட்டத்துக்கு சமர்ப்பித்திருக்கிறார்கள். Old Testament and New Testament, only few have set right or given to the will of God, that saying that they are a servant. பைபிளை நாம் பார்க்கும் பொழுது பிரபலமான அநேகரை நாம் படிக்கலாம். When we see, read in the Bible, we can see many people so published. வல்லமை வாய்ந்த அநேகரை பைபிள்ல படிக்கலாம். And we can read many people so powerful. தேசத்தை அசைத்த அநேக பராக்கிரமசாலிகளை படிக்கலாம். We can read many mighty men, those who shook the world. அநேக பரிசுத்தவான்களை படிக்கலாம். We can read many saints of God. ராஜாக்களை குறித்து படிக்கலாம். And read about the kings. நியாயாதிபதிகளை குறித்து படிக்கலாம். We read about the judges. அநேக ஊழியர்களை குறித்து படிக்கலாம். We can read about many servants of God. அநேக தேவனுடைய மனிதர்களை குறித்து படிக்கலாம். And we can read about many people, man of God. இவைகளுக்கு மத்தியிலே இதோ அடியேன் என்று தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்த ஒரு சிறு கூட்டத்தை தான் நாம் பைபிள்ல பார்க்க முடிகிறது. In midst of this group, only a small group, and we can read those who said that, Here I am servant. பழைய ஏற்பாட்டிலும் நீங்கள் புதிய ஏற்பாட்டிலும் நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் இதோ அடியேன் என்று சொல்லுகிற கூட்டம் மிகவும் குறை. In Old Testament and New Testament, when look well, only few people or only a few group can be said that, Behold, I am servant. ஆண்டவர் பேசும் பொழுது இதோ அடியேன் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் ஜனங்கள் தேவை. When Lord speak to them, a people who see or who reply, Behold, I am, such people are needed. ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுக்கிற கூட்டத்தை பைபிள்ல பார்க்கலாம். And we can see some are giving counsel to God. ஆனால் ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்கிற கூட்டம் மிக குறைவு. But only few people or a small group of people, those who hear the counsel of God. எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டு வாங்கக்கூடிய கூட்டம் அநேகரும் இருக்கலாம். And some people or some group of people may be there, I want this, I want that. ஆனால் தேவன் கொடுப்பதை வாங்குகிற கூட்டம் மிக குறைவு. But only few people or small group are there, those who receive what the Lord gives. இந்த மாலை வேளையில இதோ அடியேன் என்று சொன்ன ஒரு சிலரை நாம் நம்முடைய நினைவில் கொண்டு வரலாம். In this evening time, let us bring in a remembrance, few said that, Behold, I am here. அவங்களை வைத்துதான் கர்த்தர் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற கடைசி நாட்களில் விரும்புகிறார். Keeping them, the Lord is going to fulfill the desire concerning them. வல்லவர்கள் அநேகர் இல்லை, ஞானிகள் அநேகர் இல்லை என்று பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. Bible says there are no valiant persons and there are no wise persons. இதோ அடியேன் என்று சொல்லுகிறதான ஒரு கூட்டத்தை தேவன் தேடுகிறார். But the Lord is seeking for the group of people, those who see, Behold, here I am. அநேகர் ஆண்டவர்ட்ட வந்து உம்முடைய அடியேன் பேசுகிறேன் அப்படிலாம் பேசியிருக்காங்க. ஆனா ஆண்டவர் கூப்பிட்டு அடியேன் என்று சொன்னவர்கள் கொஞ்சம் பேர். And many they spoke unto Lord by saying, Here I am servant, but only few the Lord have called, Behold, I am here. இங்கே ஒரு மனிதனை தேவன் கூப்பிடுகிறார். Here the Lord is calling for a man. அனனியா. அனனியா. அவன் ஒரு தேவனுடைய மனுஷன். And he is a man of God. அவனை ஒரு நாள் திடீரென்று ஆண்டவர் அழைக்கிறார். And the Lord called him one day. அனனியாவே. அனனியாஸ். உடனே அவன் சொல்கிறான், அவனுக்கு அந்த வார்த்தை கேட்ட உடனே ஆண்டவரே இதோ அடியேன். Looking unto the word voice of God, he said, we are replied, Behold, I am here. அவன் ஒரு புதிய ஏற்பாட்டு சீஷன். And he is the new disciple, New Testament. கர்த்தர் தன்னுடைய திட்டத்துக்காக அவனை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். And he have not made remedy for the plan of God. சவுலை அவர் பவுலாக மாற்ற சித்தம் கொண்டார். And the Lord had a will to change Paul, Saul into Paul. அந்த சந்திப்பின் மூலமாக சவுல் குருடனாய் மாறிவிட்டான். Through that visitation, Saul becomes a blind. இப்போ அவனுக்கு மூணு காரியத்தை ஒரு ஊழியக்காரன் மூலமா தேவன் செய்யணும். And the Lord have to do three things through the servant of God. ஒன்னு அவனுக்கு பார்வை கிடைக்கணும். One, he need a vision. இரண்டாவது அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும். And second, he need a water baptism. மூணாவது அவனுக்கு அபிஷேகம் வாங்கி தரணும். And third, he must give receive the Holy Spirit anointing. இதுக்கு ஒரு ஊழியக்காரனை அவனுக்கு அறிமுகப்படுத்தணும். For this, he must be introduced to a new servant of God. அப்போ ஆண்டவர் தேடுறாரு. The Lord is seeking him. சரியாய் தேடுகிறார். And he was seeking him. அங்க பேதுரு உண்டு. There was Peter.
அங்க மத்தேயு உண்டு. There was Matthew. யாக்கோபு உண்டு. There was James. ஏசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்ட யோவான் உண்டு. And John who was lean upon the breast of Jesus. இப்படி நீங்க பைபில்ல படிச்சு பாத்தீங்கன்னா பனிரண்டு அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள். And we can read the 12 disciples were in the Bible. ஆனா இவங்களெல்லாம் கூப்பிடாம கத்தர் யாரை கூப்பிடுறாரு? பேதுருவை கூப்பிட்டா ஒரு பிரசங்கம் பண்ணிருப்பா. And if we call Peter, he could have done a sermon. அப்படிதானே? என்னத்தையா ஒன்னு கேட்டா என்னத்தையா ஒன்னு சொல்லுவா. If he asks something and he replies something. நீ என்னை மறுதலிச்சிருவேன் சொன்னா அதெல்லாம் மறுதலிக்க மாட்டேமா. And if the Lord say you will deny me and he'll say I will not deny. ஏதாவது ஒன்னு ஏறுக்குமாறு பேசுவா. அதனால அப்படிப்பட்ட ஆளுங்களை வச்சு தேவன் தன்னுடைய திட்டத்தை செய்ய முடியாது. And he will speak in a perverse way so you keeping the person the Lord cannot fulfill his will. அதனால கர்த்தர் தேடி பார்த்து அனனியாவை பிடிச்சார். So the Lord sought after the person and called Ananias. அவன கூப்பிட்ட உடனே சொல்றான் இதோ அடியே. Calling him he replied behold I am here. நீ போ இந்த தெருல ஒருத்தன் இருக்கான் நீ அவனை சந்திக்கணும். You go in the street there is a person you must treat him. உடனே அவன் ஆண்டவரே சொன்னான் ஆண்டவரே அவன் ஒரு வித்தியாசமான ஆளாச்சே. And he replied he is a different person. ஏனா அவனை சந்திச்சது இவனுக்கு ஆண்டவர் அவனை சந்திக்கிறார்னு யாருக்கு தெரியாது சந்திச்சிட்டார்னு இவனுக்கு தெரியாது. Because he could not know that Lord already have visited him. இல்ல நீ போ நீ அவன் மேல கை வை. You go and keep your hands. உடனே அவன் போனான். And he went there. அவன் போய் கை வச்ச உடனே கண்ணல இருந்து அந்த மீன் சிதில் போல்றது வெளியே விழுந்துருச்சு. When laid his hands upon him and the things which was found in his eyes was fallen. 17th வசனம் வாசிங்க. Read 17th verse. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து சகோதரனாகிய சவுலே நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடும் படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதிகள் போன்றவைகள் விழுந்தது அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். அப்ப இந்த கடைசி நாட்களிலே தேவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற அடியேன் என்று ஒப்பு கொடுக்கிற ஒரு கூட்டத்தை தேடுகிறார். In this last days the Lord is seeking for a group of people those who call behold I am here to fulfill his purpose. நீங்க முழு புதிய ஏற்பாட்டையும் தேடி பார்த்தா இவன் ஒருத்தன் தான் இருக்கான். When we look into the whole New Testament we can see only one person. முழு புதிய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா புத்தகங்களையும் ஆராய்ஞ்சு பண்ணி பாருங்க ஆண்டவர் கூப்பிட்டு அடியேன் சொன்ன ஒரே ஆள் யார்தான்? இவன் ஒருத்தன் வேற ஒரு ஆள் கிடையாது. When you examine the whole New Testament we can see only one person who replied saying behold I am here was Ananias. இன்னைக்கு விசுவாசிகள் அதிகம் உண்டு ஊழியர்கள் அதிகம் உண்டு ஆனா தேவனுடைய சத்தத்தை கேட்டு சித்தத்தை செய்கிறவர்கள் ரொம்ப குறைவு. There are many believers and there are many servants of God but only few those who hear the word of God or voice of God and reply to his will. ஆண்டவர் இன்னைக்கு கூட பேசுறதுக்கு தேடுறாரு. Today even the Lord is seeking after them to speak. தன்னுடைய சித்தத்தை யார் மூலமாவது வெளிப்படுத்தணும்னு ட்ரை பண்றாரு. And he was trying to reveal his will through someone. அவருக்கு ஒவ்வொரு நாளும் யார்கிட்டயாவது பேசணும். Every day he want to commune with the people. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேசணும். He want to commune with every child. ஒவ்வொரு ஊழியக்காரட்டையும் பேசணும்னு ஆசைப்படுறாரு ஆனா யார் இப்ப ரெடி இல்ல அதான் ப்ராப்ளம். He is desired to speak to every servant of God but no one is ready that's the problem. இன்னைக்கு கர்த்தர் பேசுறார் பேசாம எல்லாம் இல்ல ஆனா ஜனங்கள் இன்னைக்கு கவனிக்கிறதுக்கு ஆட்கள் இல்ல. Today the Lord is communing with them but the people are not ready to listen to him. நீங்க வேதத்துல படிக்கும் பொழுது when we look into the scripture மனாசேயின் காலத்துல கர்த்தர் பேசிக்கிட்டே தான் இருந்தார். And the period of Manasseh the Lord kept speaking. ஆனா அவங்க எல்லாம் கவனிக்கிற ஆளே கிடையாது. But they were not listening to him. 2 Chronicles 33:10 பார்க்கும் பொழுது when we look into 2 Chronicles 33:10 கர்த்தர் மனாசேயோடும் அவருடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். அவங்களுக்கு இப்ப கவனிக்கிற ஐடியா இல்ல டைம் இல்ல. Now they don't have the understanding to listen to him. இன்னைக்கு நம்மட்ட கர்த்தர் பேசினா நம்ம ரெடியா இருக்கோமா? Are we ready to learn, hear what the Lord speak to us? நைட் 2 மணிக்கு உங்ககிட்ட வந்து பேசினாரா நீங்க ரெடியா இருப்பீங்களா? If the Lord is ready to speak to you midnight 2 o'clock are you ready to hear his voice? ரெடியா இருப்பீங்களா? Are you ready? ஒரு நாள் திடீர்னு பிலிப்பிட்ட வந்து ஆவியானவர் சொல்றார் கர்த்தருடைய தூதன் வந்து சொல்றான். Suddenly one day the spirit of the Lord's angel came to Philip and said a word. நீ எழுந்து வனாந்தர முகமாய் போன்னு சொல்றான். And you rise up and you go to the wilderness. போனானா இல்லையா? போனா. Is he gone? நீங்க மூடின்னு ஒரு பிரசங்கி அரை கேள்விப்பட்டிருப்பீங்க. And you have heard about Moody the preacher. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு வல்லமையான பிரசங்கி. And he is a famous preacher. ஒரு நாளைக்கு எத்தனையோ கிலோமீட்டர் போய் பிரசங்கம் பண்ணுவார். And he is the one who was traveling for few kilometers and he preach. ஒரு நாளைக்கு எத்தனையோ பிரசங்கம் பண்ணுவார். And he used to take a preaching for a day. ஒரு நாள் அவர் பிரசங்கம் முடிச்சிட்டு வந்து ரொம்ப டயர்ட்ல படுத்துட்டார். One day after his preaching he came back to home and slept because of his tiredness. அவர் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கும்போது ஆண்டவர் பேசினாராம். And when he ate and took rest the Lord spoke to him. உன்னுடைய சமையல்காரனுக்கு போய் என்னைய பத்தி உடனே சொல்லு. And you go and tell about me to your cook. அப்ப ரொம்ப டயர்டா இருந்துச்சு அவருக்கு. He was very tired on that day. ஆண்டவரே அவன் யார் கூட தான் இருக்கான் என் கூடவே தான் இருக்கிறான் காலையில எந்திரிச்ச உடனே நான் அவனுக்கு சொல்லிடுறேன் சொன்னான். He is with me always so when I wake up in the morning I will tell about you.
படுத்துட்டார். And he slept. ஒரு அரமண்ணரங்களுச்சு திருப்பி ஆண்டவர் எழுப்பினார். After half an hour, the Lord spoke him again. நீ உடனே போய் உன்னுடைய குக்குக்கு என்னை வெளிப்படுத்தின்னு சொன்னார். And you go and already you mention about your cook about me. அப்பா அவன் சொன்னானா, அவன் எங்க போயிருக்கான், என் கூடன இருக்கான். And he தூக்கம் டென்ஷன் ஆக்குது. And he replied about tension, he said so, he is already with me, I will reply to him. ஆண்டவர் சொன்னாரு, அவன் என்கிட்ட தான சுவாமி இருக்கான், நான் காலையில பேசிறேன். And he replied unto Lord, he is with me, I will tell about him in the morning. திரும்ப ஒரு 1 hour கழிச்சி midnightல எழுப்பினார். After 1 hour the Lord woke up in the midnight. Early morning எழுப்பினார். Early morning he was woke up. அப்பா அவன் சொன்னானு, காலையில எழும்பின உடனே தயவு செய்து நான் அவனை முதல்ல பாத்துறேன். When I was waking up in the morning, I will see him first in the time. என்னை கொஞ்சம் டிஸ்டர்ப பண்ணுங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடுங்கன்னு. And please don't disturb me, I want to take a little rest. ஆனா அந்த தூக்கத்திலேயும் டைமை பார்த்தாரு. Even in the midst of his sleep, I was looking into the time. எழுந்து முடி படுத்துச்சார். And he again covered himself and slept. காலையில நார்மல் டைத்துக்கு அவர் எழும்புறாரு. And usual time he woke up in the morning. வேகமா முகம் கழுவுறாரு. And he washed his face. பாஞ்சு போறாரு. என்ன இப்ப ஆண்டவர் என்ன சொல்லிருக்காரு? காலையில அவன குக்க நைட் பாருன்னு சொன்னாரு. இவர் என்ன சொல்லிருக்காரு? காலையில நான் பார்ப்பேன் அப்படின்னு இருக்காரு இல்லையா, அதனால பைபிள் தூக்கிட்டு ஓடினாரு. அவன் ரூம் அவன் அவுட் ஹவுஸ்ல இருந்தா ஓடினார். He replied to the Lord, said so, I will wake up in the morning, I will look unto my cook. And he was hurriedly going to face the cook. அவன் ரூம் தட்டுறாரு. And he was knocking the door. காலையில அவனுக்கு யாரு என்ன சொல்லணும்? இன்னைக்கு முதல் ஆள் நம்ம ஊழியர், நம்ம ஊழியர், நம்ம வேலை ஆட்களுக்கே நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம், முதல் ஊழியன் போய் கதவு தட்டினா கதவு திறக்கல. In the morning time we have to first he replied to Jesus about him to the cook. When he was not the door, he was not opening. எட்டி பார்த்தா சமையல்காரன் சூசைட் பண்ணி செத்து போயிருந்தான். And he peeped inside the room and the cook was committed suicide. அவருக்கு ஒண்ணுமே ஓடல. And he could not do anything. ரூமை திறந்து உள்ள போய் பார்த்தா ஒரு லெட்டர் எழுதியிருந்தான். Opening his room, when he went inside, he wrote a letter. நான் நைட் 11 மணிக்கு தற்கொலை பண்ண முயற்சித்தேன், ஏதாவது ஆறுதல் கிடைக்குமா என்று தவித்தேன். This was the first subject mentioning that at 11 o'clock I was trying, someone will come and comfort me, I thought of committing suicide. இது first இவரே ஆண்டவர் எழுப்பின டைம். And this was the first time the Lord woke him. Second எழுதிருக்கான். And second part. திருப்பி ஒரு மணி நேரம் காத்திருந்தேன். Again I tarried for 1 hour. எனக்கு இளைப்பாறுதல் கொடுக்க ஆள் இல்ல. And there was no one to give me rest. Third எழுதிறான். And thirdly he returned. கடைசியா ஒரு சான்ஸ் கொடுத்து பார்த்தேன், எனக்கு யாருமே என்னோட இடைபடல. I have given a last chance and no one interceded with me. அதனால என்னை நான் என்ன செய்கிறேன், மாய்த்துக் கொள்ளுகிறேன்னு செத்துட்டான். And this is how he said, so I am committing suicide. எப்படி இருக்கும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. See how it will be. மூணு ட்ரிப் எழுப்பியும் இவர் போய் அப்பதான் யோசிச்சாரு, நான் ஊர் ஊரா போய் பிரசங்கம் பண்ணியும் கடைசியில் யாரை விட்டுட்டேன், என் கூட உள்ளவனை விட்டுட்டேன். And 3 trips I have done sermon, but those who are with me I have lost him. Pastor Joel அடிக்கடி சொல்வார். Pastor Joel used to tell this often. பெங்களூர்ல இருக்கும்போது ஒரு நாள் அவர் வேகமா புறப்பட்டு வெளியே வந்தாராம். When he was at Bangalore, hastily he was departing outside. ஒரு வாலிப பையன் ஓடி வந்தாங்க. And one young boy came towards him. பாஸ்டர் ஒரு 5 நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்க பாஸ்டர், பேசணும்னு கேட்டாங்க. And he told unto the pastor, give me 5 minutes, I want to speak to you. நான் இவ்வளவு நேரம் இங்க தான் பா இருந்தேன், இப்ப அவசரமா நான் புறப்பட்டு இருக்கேன், தயவு செய்து இன்னொரு ட்ரிப் வான்னு சொல்றேன். And he said, so I'm hurriedly going outside, I was here for a long time, you come another day. அப்படியே அவன் பார்த்துட்டு பரிதாபமா நின்னானா இவர் போயிட்டார். And he was looking pathetic towards him and he left the place. ஒரு 2-3 hours கழிச்சு அவர் விசிட்டிங் முடிச்சு வந்தார். After 2-3 hours he came back after visiting. அப்ப பக்கத்துல உள்ள ரயில்வே லைன்ல சொன்னாங்க, ஒருத்தன் விழுந்து சூசைட் பண்ணிட்டான். The nearby railway they said so, he committed suicide. கடைசில போய் பார்த்தா இவர் சந்திச்ச அதே வாலிபன் தான் நின்றிருக்கான். அப்பதான் யோசிச்சாராம், ஐயோ நான் விசிட்டிங்னு போயிட்டு யாரை விட்டுட்டேன், என்னை தேடி வந்த ஆத்மாவை விட்டுட்டேன்னு அது ஒரு பாவரிக்க போல சொல்லுவார். And like a citizen confession he used to tell often that when I visited that place, the boy who faced me committed suicide. நம்ம ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோமா? Are we hearing, hearken to the voice of God? காலையில எழுப்புறாரு. He is waking up in the morning. அவன் கூட வந்து தன்னுடைய துக்கத்தை வியாகுலத்தை ஷேர் பண்ண விரும்புறாரு. And he want to tell about his grievance, heaviness. 10 சீஷர்களோடு அவர் எங்க இருந்தார், 11 சீஷர்களோடு எங்க இருந்தார், கெத்செமனேல இருந்தார். At Garden of Gethsemane he was with 11 disciples. அதுல 8 சீஷர்கள் தங்க தனியா விட்டார். 8 disciples were left alone. அடுத்து 3 பேரை கூப்பிட்டு வியாகுலப்படவும் துக்கப்படவும் தன்னுடைய மன வேதனையை ஷேர் பண்றதுக்கு யார்கிட்டயாவது ஷேர் பண்ணலாம்னு பார்த்தாரு, அவனுங்களும் தூங்கிட்டான். And he wanted the 3 disciples to come along with him, wanted to share all his burden and sorrows and heaviness. கடைசில தனியாவே போய் புலம்பி அழுது ரத்தம் எல்லாம் வேர்வையா வெளியே வந்து. At last he came alone and he was shedding, lamenting tears and all his blood comes as a sweat. அதனால தான் அவர் பேதுருவையோ யோவானையோ கூப்பிடல. யாரை தேடினாரு?
என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு அடியான் தேவை. So the Lord did not sought after Peter or James or the one who want to hear my voice. அப்படி தேடி பார்த்ததுல கிடைச்ச ஒரு முத்து தான் யாரு? அனனியா. And when he sought after the one pearl he received was Ananias. அவனை கரெக்ட்டா கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டார். And he was identifying correctly and brought him there. கை வச்ச உடனே கண்ணிலிருந்து பட்டுனு செதில் வெளியே விழுந்துச்சு. He laid his hands upon him, completely the scales fell down. அடுத்த செகண்ட் அபிஷேகம். And next in the second was anointing. கொஞ்ச நேரத்துல ஞானசானம் கொடுத்துட்டான். After a while he given water baptism. இன்னைக்கு என்ன நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற, இதோ அடியேன் சொல்ற, கேள்வி கேட்காத ஒரு கீழ்ப்படிதலுக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு கூட்டம் ஜனங்கள் எவ்வளவு பேர் உண்டு? How many group of people are found in our midst and without any kind of his question and they are hearing and obeying, and such a people are needed for God. கடைசி நாட்கள்ல அப்படிப்பட்டவங்கள தான் கர்த்தர் வைத்து தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்ற விரும்புகிறார். In these last days the Lord wants such a people and want to fulfill his will. ஒரு சிலர்லாம் நம்மளே திருப்பி பிரசங்கம் பண்ணிடுவோம். And some of them even they will return back and we will preach to them. லோத்துட்ட கர்த்தர் பேசினாரு, அவன் அதுக்கு என்ன சொன்னா? அப்படி அல்ல ஆண்டவரேன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டான். Lord spoke to Lot and saying so it's not like that. அது முதல் கோணல் முற்றும் கோணலா போயிடுச்சு. And that which first it was crooked and everything was crooked. நமக்கு இந்த நாட்களிலே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிற அப்படியே ஒரு பழக்கம் வேணும். என்ன சொன்னாலும் ரைட் செய்றேன். We must have a practice, whatever the Lord say, whatever you tell, I will obey. தேவ சித்தத்தில உன்னுடைய அறிவே உள்ள வரக்கூடாது. Your knowledge must not peep inside or enter into the will of God. தேவ சித்தங்கற பாயிண்ட்க்கு வந்துட்டினா அதுல உன்னுடைய knowledgeக்கு அங்க இடமே கிடையாது. நீ அந்த இடத்துல ஒரு முட்டாள் மாதிரி ஒப்பு கொடுக்கும். When you come to the point of the will of God, your knowledge must not enter inside. As a fool you must sit. ஒருத்தர் சொன்னார், இயேசுவுடைய சீஷர்கள்ல ஒருத்தன் கூட பிரில்லியன்டான ஆள் கிடையாது. And in our, among the disciples no one was brilliant. ஒன்னும் பெரிய சாதனையாளர்கள் யாருமே கிடையாது. And no achiever was found among them. படிச்சவனே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு டீமை தான் தேவன் பிடிச்சு வச்சிருந்தார். And no educated person or qualified person was found among them. Such a people were caught by Jesus. எதுக்கு? Why? சொன்னதை செய்யறதுக்கு ஆள் வேணும். He wants a people that whatever he mentioned will obey. சொன்னதை செய்யறதுக்கு அவருக்கு தேவையான ஆள் வேணும். And he is in need of a people, whatever he tell he must obey. ஒரு பெரிய படிச்சவனை கொண்டு போய் விஞ்ஞானியை கொண்டு போய் விட்டா அவன் இந்த தண்ணியை மொண்டு ஊத்துனா இதுல அது இருக்கு இது இருக்குன்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். Well educated people and well qualified or scientist was brought to him and if he asked to fill water he will ask some questions to him. அதனால நம்முடைய ஊழியத்துல ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, கேள்வி கேட்காத கேள்விப்படுதல் இப்படி ஒரு கேள்வி கேட்காத ஒரு கீழ்ப்படிதல ட்ரெய்னிங் கொடுக்கறாங்க. And they have given a training to them in a military without any questioning they must obey. போனா போயிடணும். If they need to go they must go. ஏறுனா ஏறிடணும். If they want to climb up they must climb up. அங்க போனா சாவு இருக்கு, அடி இருக்கு, கை கால் போகும், துண்டு துண்டா போகும், மொண்ணுமில்லாம போய்டுவே. அதெல்லாம் அங்க பேச்சுக்கு இடமே கிடையாது. If they go there their death is sure and their heads and legs will be fallen and they will be stricken and cut into pieces, whatever it may be they must obey. அந்த நூத்துக்கு போய் சொல்றான் பாத்தீங்களா, போ என்றால் போகிறான், வா என்றால் வருகிறான். The centurion says so, if I tell to go they will go, if I tell to come. இப்போ கடைசி நாட்கள்ல இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் சபைக்கு தேவை, ஜனங்கள் தேவைன்னு ஆண்டவர் தேடுறாரு. And the Lord is seeking after the people, such a people needed, whatever it tell he must obey. ஆண்டவருக்கு பிரசங்கம் பண்றதுக்கு நீ யாரு? And who are you to preach to God? அவருக்கு ஆலோசனை சொல்லுகிறவன் யார்? And who can give counsel to him? அப்படிதான் இருக்கு பைபிள்ல கேக்குது, அவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவன் யார்? And this was mentioned in the Bible, who can give counsel to the Lord? நீ கீழ்ப்படிற ஒரு டீம் தேவை. And the team who is obeying is needed for him. நான் யோசிச்சு பார்க்கிறேன், பேதுருவ தேடல, யோவான மார்பிலேயே சாந்தி உட்கார்ந்து இருக்கிறாள் தேடல. ஏன்னா அவன் எல்லாமே ஓடுனவங்க. The Lord did not sought after Peter or one who leaned upon the rest of Jesus. கெத்செமனே தோட்டத்துல விட்டுட்டு ஓடுனவங்க. And he therefore shake the garden of Gethsemane and they did not know. அதனால தான் அனனியாவை கூட்டி வந்தாரு. So the Lord called Ananias. அவனை வச்சு தான் இந்த வேலையை அவர் செய்கிறார். And keeping Ananias the Lord did so work. அவன் முதல்ல ஒரு டவுட் இருந்துச்சு, அத கிளியர் பண்ணாருன்னு கிளம்பிட்டான். And he had a doubt in the beginning, after clearing and he should write his part. நேர வந்து கை வச்சிட்டான். And he started his straight away. தரிசனமான கர்த்தர் உனக்கு என்ன சொன்னாரோ அதை செய்யறதுக்கு நான் வந்திருக்கிறேன். And I who have come or the Lord have given you the vision of the way. இப்படி யாராவது நம்ம சபையில இருக்கீங்களா? Is there any people found in our church? அப்படிப்பட்ட வாலிபர்கள் இருக்கீங்களா? Is there any young boys and girls found in the church? அப்படி ஒரு கூட்டத்தை தான் கர்த்தர் சபையில எதிர்பார்க்கிறார். And such a team is expected by God. அப்படி ஒப்பு கொடுத்து பாருங்க, உங்க மூலமா தன்னுடைய ஊழியத்தை அழகா செய்வார். If you do, the Lord will do his work very beautifully through you. அவருக்கு பேசணும். And he must speak to him. ஒரு தகப்பன் தம்பிள்ளைட்ட பேசணும்னு ஆசைப்படுறாரு. And the Lord has decided the child must speak to father. கேட்கக்கூடிய பிள்ளைகள் எங்க? And what are the people a child are there to hear?
சில புருஷன் வந்து மனைவிட்ட பேசணும், தன்னுடைய பிசினஸ் பத்தி, தன்னுடைய வாழ்க்கைய பத்தி ஷேர் பண்ணணுமாங்க. இந்த அம்மா அந்த லைனுக்கே வராது. And some husband they expect the wife to share some of the business matters to wife, but the wife will not come to that line. சில வீடுகள்ல புருஷன் வந்து தன்னுடைய மனைவி வந்து தன்னுடைய கஷ்டத்தை புருஷன் கொஞ்சமாவது விளங்கி கொண்டுபாங்க. அந்த விளங்குற மைண்டே கிடையாது. வந்தமா சாப்பிட்டமா இழுத்து முடி தூங்கணுமா போயிட்டு காலில் எந்திரிச்சமா புறட்டு போயிட்டே இருப்பாரு. Some of the wives they must expect their husband must have to share the burden and what are the things they have they must share unto them, but he will do his own work and he will sleep and he will go. அங்கதான் குடும்ப வாழ்வில் விரிசல் வருகிறது. And there comes a clips in the family life. ஆண்டவர் டெய்லி உன்கிட்ட பேசணும். And the Lord have to commune with you every day. சொல்லுவாரே, எழும்பும்போது ஒரு வார்த்தையோடு எழும்பு. When you wake up with a word you must wake up. இஸ்ரவேல் ஜனங்கள் எழும்பும்போது மன்னாவோட தான் எழும்புவாங்களா? When the people of Israel they wake up they will wake up with manna. எழும்பனோனே எங்க போய்டுவா? When they woke up they will go towards வனாந்திரத்துல எழும்பின உடனே இஸ்ரவேல் ஜனங்க எங்க போய் ஆகணும்? அன்னைக்கு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டான் அப்படின்னா எங்க போயிருவான்? வெளியே போய் மன்னாவை பொறுக்க ஆரம்பிச்சிடும். In the wilderness the people of Israel when they woke up early in the morning when they have to pick up the manna. அதுவும் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால போகணும். சூடு ஏறிச்சுனா எது போயிடும்? மன்னா. அப்படி கரைஞ்சு போயிடும். Before the sun rises they must go or else it will melt. நம்ம தான் எழும்புறதுக்கு ரொம்ப யோசிக்கிறோம். And we are taking time to pick up. நீங்க இந்துக்கள் வேதங்கள் படிச்சு பாருங்க. When we read about the Vedas of Hindus. அவன் காலையில எழும்பிடுறான். They woke up early in the morning. அதுக்கு அவன் நம்ம வந்து 4 மணி ஜெபம்னு சொல்றோமே, அவன் அதை எப்படி சொல்றான்? பிரம்ம முகூர்த்தம்னு சொல்றான். And 4 o'clock we wake up in the morning but they used to tell as a பிரம்ம முகூர்த்தம். பிரம்ம முகூர்த்தம்ங்கிறது அதிகாலை பிரார்த்தனை டைம். அது பிரம்ம முகூர்த்தம் means it is the early morning worship time. அப்பதான் யுனிவர்சல்ல இருக்கிற சக்தி எல்லாம் என்ன செய்யுது? செயல்படக்கூடிய ஒரு டைம்ங்கறான். And that is the time where all the universal power is activated. நம்ம என்ன சொல்றோம்? அதிகாலையில என்னை தேடுகிறவன் யாரை கண்டடைவார்? தேவனை கண்டடைவான் சொல்றோம். We see whosoever seeketh early in the morning will see God. அதனாலதான் பாருங்க, நீங்க நம்ம எந்திரிச்சு சோத்திரம் பண்றோமோ இல்லையோ காலையில 5 மணிக்கெல்லாம் முஸ்லிம் வாங்க ஊத ஆரம்பிச்சிருவான். யாரு? எல்லா இந்து கோயில்லையும் 4 மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு பாட்டு போட்டுருவான். And when we look unto the Muslims and Hindus and they will play songs and even the Muslims they will start worshipping God. நம்ம ரெடியா இருக்கிறோமா? Are we ready to meet him? ஆண்டவரே சொல்லும் அடியேன் கேக்குறேன்னு நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா இன்னைக்குல இருந்து உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிடுவார். When you yield yourself by saying here behold here I am a servant the Lord will start to speak to you. பிராக்டீஸ் வந்துருச்சுனா ஒரு நாள் ஆண்டவர் உங்ககிட்ட பேசலனா உங்களுக்கு பயங்கர துக்கமாயிடும். When you have such practice if the single day the Lord is not communing with you you will be grieved. ஒரு தகப்பன் பிள்ளைட்ட பேசாட்டா, ஒரு புருஷன் மனைவிட்ட பேசாட்டா, யா அந்த குடும்பத்துல எவ்வளவு வேதனைகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். If the father does not speak to the child or to wife and see how the worries there will be the whole family. அப்ப தேவனோட நீங்க பேசி பழகிட்டீங்கன்னா அவர் உங்கள்ட்ட பேசி பழகிட்டார்னா உங்களோட பேசாம அவர் இருக்க மாட்டாரு. அவரோட பேசாம உங்களால இருக்க முடியாது. If you have the habit of speaking to the Lord and the Lord speaking to you and without with communing each other you cannot stay. அப்படி ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் நீங்க வச்சிட்டீங்கன்னா அவர் தன்னுடைய மனசை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். If you have such close relationship the Lord will reveal his mind to you. உன்னை எழுப்புவார். He will wake you in the morning. ஜெபிம்பார். He will make you to pray. எழும்பி போம்பார். And he will ask you to go. இங்க தங்காதேன்னு சொல்லுவார். And he will tell you should not tarry here. உடனே புறப்படும்பார். And he will ask you to depart immediately. அவன்கிட்ட போய் பேசுன்னு சொல்லுவார். And he will tell to speak to him. அப்ப நீ பேசும் பொழுதே அற்புதம் அங்க நடக்கும். If you speak the miracles will work. இந்த அளவு நமக்கு अनेகருக்கு லைஃப் இல்ல. அதான் இப்போ வந்து நம்மளுடைய புதிய ஏற்பாட்டில உள்ள லேக்னஸ். And such a life was not found many of us. This is the lackness in the New Testament period. இப்படி ஒரு குறைபாடு நம்முடைய சபையில இருக்கு. And we are having this lacking in our church. உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த பிராக்டீஸ் வர வேண்டியது அவசியம். It is very needed for everyone of you to have this practice. இவன்ட பேசினா இவன் செய்வான். If he speak to this and he will obey. மனசேட்ட பேசி பார்த்தார். செவிட மாதிரி போயிட்டே இருப்பான். He spoke to Manasseh as a deaf he left the place. அவங்க ஜனத்திட்ட பேசினாங்க. அவங்க கவனிக்கவே இல்ல. And he was spoke to this people but they did not hearken to his voice. ஆண்டவர் ஒரு ட்ரிப் பேசுவார், ரெண்டு ட்ரிப் பேசுவார். அதுக்கு பிறகு அவர் அந்த சப்ஜெக்ட் என்ன தன்னுடைய திட்டத்தில் அவன் இல்லாத போது அவனை விட்டு விலகிறார். The Lord will speak once or two to him but he were not found in the will of God he will depart from him. நீங்க வேணா ஜெபிச்சு பாருங்க. கர்த்தாவே காலையில டெய்லி என்னை எழுப்புங்க நான் எழும்பிடுவேன்னு சொல்லுங்க. கரெக்ட்டா எழுப்புவாரு. ஆனா 4 நாள் நீ எழும்பாம போயிட்டினா அது போல எழும்புற பிராக்டீஸே உனக்கு இல்லாம போகும். You pray with determination ask unto God you wake me in the morning I will pray and sharply 4 o'clock the Lord will ask make you to wake up and if you do not obey and unless you not even if you try you cannot possible. இன்னைக்கு எத்தனை பேர் இப்படி ஒப்பு கொடுக்கறவங்க ரெடியா இருக்கு? And how many are ready to surrender you like this? இது ஊழியத்துக்காக அவன் தன்னை அர்ப்பணித்த ஒரு அனுபவத்தை பார்க்க. And this is the experience we can see that he committed for the sake of the ministry. யாத்திராகமம் 3 அதிகாரம் 4 வசனத்துல பழைய ஏற்பாட்டில் ஒருத்தன் கர்த்தர் பேசுறார். Book of Exodus chapter 3 verse 4 the Lord spoke to one person of Old Testament. அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள்
லட்சக்கணக்கான ஜனங்கள் எங்க இருக்கிறாங்க? எகிப்தில கிடக்கிறாங்க. Lakhs and lakhs of people were found in Egypt. அவங்களெல்லாம் யாரையும் கத்த தேடி போய் ஒன்னும் செய்ய முடியல. And the Lord could not seek after them and could not do anything. அவங்க எல்லாரும் அடிமைத்தனத்துல கிடக்கிறாங்க. They were found in slavery. அவங்களுக்கு விடுதலையின் தரிசனமே இல்ல. And they don't have the vision of deliverance. ஆனா இங்கே ஒருத்தனை தேடி போய் கத்தர் கூப்பிடுறார், வா. But the Lord is seeking after a person and call him to come. யாரவன்? Who was that? யாரவன்? மோசே. It was Moses. மோசேனா என்ன அர்த்தம்? What is the meaning of Moses? ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன், அதனால் அவனுக்கு மோசே என்று பெயர். He was taken or drawn out of water called Moses. ஞானசானம் எடுத்த ஜனங்களை வைத்து தான் கர்த்தர் ஏதாவது ஒன்னு செய்ய முடியும். And one who have taken water baptism only with such people the Lord can do something. பாருங்க, எவ்வளவோ இஸ்ரவேல் ஜனங்கள் கடக்கும்போது கர்த்தர் தேடி போய் ஓரேபில அவனை போய் சந்திக்கிறார். When there many people of Israelites were there in Egypt, but the Lord sought after Moses at Horeb and spoke to him. ஜனத்தை நடத்துறதுக்கு ஒரு ஆள் தேவை. To lead a people a man is needed for him. அவனை கொண்டு வரார். The Lord brought him. அவன் சொல்றான், இதோ அடியே. And he said, here am I. வயசு என்ன? What is his age? சொல்லுங்க. வயசு என்ன? 80 வயசு. He was 80 years old. 80 வயசுல அவன்ட வந்து பேசுறார். அவன் சொல்றான், இதோ அடியே. At the age of 80 the Lord communed with him. நம்ம ஆளுங்க வயசு ஆயிச்சுனா உட்கார முடியல, எழும்ப முடியல, யாரையாவது வச்சு ஊழியம் செய்யுங்கன்னு சொல்றோம். If our people are growing old and they used to say without doing the ministry can do something. வயசே கிடையாது. There was no limit age for the anointing. RC ல எல்லாம் ஊழியத்துல ரிட்டையர்மென்ட் இருக்கு. And in RC there is retirement for their work. RC ல வந்து ஊழியக்காரங்க வயசாயிட்டாங்கன்னா அவங்களை வச்சு பராமரிக்கிறதுக்கு வீடுகள் வச்சிருக்காங்க, பெரிய பெரிய குவார்டர்ஸ் வச்சிருக்காங்க. And in RC the servants of God when they are getting old and they are having some of the retirement age and they will be given some quarters to have some rest. சிஸ்டர்ஸ் எல்லாம் வயசாயிட்டாங்க, ஃபாதர்ஸ் எல்லாம் இந்த சுப்பீரியர் எல்லாம் ரொம்ப வயசாயிட்டாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் அதுக்கப்புறம் ஊழியம் கிடையாது. அவங்க நேரம் எங்க ஒழிச்சிடறாங்க? அவங்கள ஒரு சில ஹாஸ்டல் மாதிரி வச்சு பராமரிக்கிறாங்க. பல இடங்கள் இருக்கு. Fathers, sisters and supervisors and superiors if they are not growing old and they are having some houses to take rest. பைபிள்ல உள்ள ஊழியத்திலே நம்முடைய ஊழியத்திலே என்ன கிடையாது? நீ ஊழியம் வேண்டானே ரிசைன் பண்ணிட்டு போலாம். நீ ஒழுங்கா இல்லனா உன்னை டிஸ்மிஸ் பண்ணுவார். In the Bible VRS உம் கிடையாது, ரிட்டையர்மென்ட்டும் கிடையாது. In the Bible there are no thing that taking rest or you can take dismiss and you cannot resign and if you want we can take VRS. இப்போ 80 வயசுல கர்த்தர் அவனோடு பேசுறார், வா. At the age of 80 the Lord spoke to him. இதோ அடியே. Here am I. அந்த தரிசனத்துக்கு பிறகு அவன் லைஃபே புரண்டு போச்சு. After that vision his life was changed completely. அதுக்கு பிறகு முழுவதும் காணான் காணான் விடுதலை காணான் விடுதலை காணான் அவன் வாயை திறந்து சொன்னா அதை தான் சொல்லுவான். After then his complete vision or whatever he opens his mouth he is saying canon or deliverance. அது பிறகு அவன் மைண்ட் முழுசு விடுதலையில வந்துருச்சு. After then it might completely turn into deliverance. எப்ப விடுதலை கிடைச்சதோ அப்ப இருந்து காணான் 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 இதுதான் போயிட்டே இருக்கு. And when he got deliverance his words were canon. அது பிறகு பாருங்க, நீங்க லைஃப்ல ஆண்டவர் அவனோட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டார். After that the Lord came very close to his life. எதுனாலும் போய் ஆண்டவர்ட்ட பேசுவான். And whatever he will speak to Lord. தக்கன அவர் பதில் சொல்வார். And he will reply immediately. இவனை பத்தி யாராவது பேசிட்டா கூட அவர் டென்ஷன் ஆயிடுவார். If someone speak about him the Lord will be tense. He asked to come to the presence of God and give judgment and within a few minutes Miriam became a leper. ஆரோன் முகங்கு புற விழுந்து கர்த்தர் ஐயோ மன்னிச்சிருங்கன்னு. And Aaron was bowed on his head and said so forgive. எதுக்கு இத சொல்றேன்? Why I say so? அவன் ஆண்டவரோடு க்ளோஸ் ஆயிட்டான். Because he came very close to God. உன்னை பத்தி அவனையும் பேச கர்த்தர் விட்ட மாட்டாரு. And Lord will not allow or allow anyone to come to speak to you. தெரிஞ்சோ தெரியாமலோ அவன் எங்க உட்கார்ந்து பேசினாலும் ஜட்ஜ்மென்ட் ஸ்டார்ட் ஆயிடும். Knowingly or unknowingly wherever they sit and speak about you the judgment start for them. இந்த ஒரு இடத்துல நான் கேள்விப்பட்டேன். In one place I heard about it. ஒரு பையன் நம்முடைய சபையை பத்தி மத்தவன்ட ஒரு தப்பான ஒரு அபிப்ராயத்தை சொல்லிருக்கான். And one boy was giving his wrong opinion to other person.
முந்திய மாறிலா இப்ப ஊழியக்காரங்க இல்ல. The servants of God are not like the earlier days. சப முந்திய மாறிலா இல்ல. And church was not like the earlier days. அது இப்ப அந்த குவாலிட்டிலா இல்ல. The quality was not found in the present. அவங்கலா அவ்வளவு ஒன்னு பெரிய செய்ன்ட் இல்ல. And they were not a good saint now. இப்படி இப்படினு ஒரு அஞ்சு நிமிஷம் வித்யாசமா விகர்பமா பேசிருக்கா. And wrongly in a wrong opinion, he was sharing his opinions to the person for 5 minutes. அப்ப அந்த புரிய புருஷா அந்த பயன் சொல்லிரா, நீங்க என்ன இந்த சபைக்குள்ள கொண்டுவரும்போது என்னலாம் சொல்லீங்க? இதுதான் பரிசுத்தவான்கள், இதுதான் அப்போஸ்தலர், இதுதான் பரலோகம், இதுதான் மனவாட்டி, இங்க இருந்தானா மறுரூபம், இதெல்லாம் நீ தானே சொன்ன, இப்ப நீயே மாத்திரியேன்னு கேக்குறா. And the boy told, when I came newly and you said, so this is the true fellowship and this is the apostolic fellowship and here come the salvation, here come the bride and here we can go or transformed. கலாத்தியர் 1ல இருக்கு, நான் இப்ப பிரசங்கம் பண்ற இந்த பிரசங்கத்தை நானே மாத்தி பேசிவிட்டால், இல்லாவிட்டா ஒரு பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் வந்து இந்த பிரசங்கத்தை மாத்தி பேசினான்னா சபிக்கப்பட்டவன் இரு. And Galatians chapter 1, it is mentioned that if I was perverse and talk about the sermon which I preach now about the gospel, even the angel was telling and I'm the cursed. கலாத்தியர் 2:8. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல், நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன். என்ன நடந்துச்சு? What happened? இவன் மாத்தி பேச ஆரம்பிச்ச அடுத்த செகண்ட், When he started to speak in different way, அப்படி வாய் கை எல்லாமே கோணி அப்படி கீழ விழுந்துட்டான். And his hands and mouth was stricken in some way and he fell down. அட் அ டைம் இருந்து paralyzed. And within a single minute and he became paralyzed. எப்படி இருக்கும் நீ யோசிச்சு பாருங்க. See how his condition was. நம்ம மாத்தி பேசுறதுக்கு நமக்கு உரிமை இல்லையே. And we are not having any rights to change and speak. ஆண்டவருக்கு அடியேன் என்று சொல்லக்கூடிய ஆட்கள் தேவை. A group of people are needed for the Lord to say, here I am. இதோ அடியேன் அவன் சொன்னான் பாருங்க, அவனை வச்சு தான் செங்கடலை பிளக்க முடிஞ்சது. And those who say and who said, behold here I am, only through him the Lord is able to do it. இதோ அடியேன் சொன்னானே, அவனை வச்சு தான் கர்த்தர் பார்வோனை வாதிக்க முடிஞ்சது. And the Lord was able to torment Pharaoh who said, behold here I am. இதோ அடியேன் சொன்னானே, அவன் கையில தான் கர்த்தர் உடன்படிக்கையின் கற்பலைகளை கொடுக்க முடிந்தது. And the Lord is able to give the tablets of this covenant only the person who said, இதோ அடியேன் சொன்னானே, அவனை வச்சு தான் கன்மலையை பிளந்த தண்ணீரை கொண்டு வர முடிந்தது. And the Lord is able to proceed out the rock and bring the water to the person who said, behold here I am. அதனால தான் கடைசி நாட்கள்ல ஆண்டவரே அடியேன் இருக்கிறேன் சொன்னேன். In these last days we must tell to him, behold here I am servant. இது வயசானவங்க. And they are old in age. ஆனா பைபிள் சொல்லுகிறது, நீ குழந்தையா இருந்தா கூட அடியேன்ங்கற அந்த பிராக்டீஸ்க்கு வரணும்னு சொல்லு. But the Bible say, even when you are childhood you must have the practice of saying, behold here I am. 1 சாமுவேல் 3:10 பார்க்கும் பொழுது, When we look unto book of 1 Samuel chapter 3 verse 10, அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன் போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். சொல்லும் அடியேன் கேட்கிறேன். Speak for thy servant heareth. அவனை பாருங்க, ஒரு குட்டி பையன். He was a small boy. ஒரு சின்ன பையன். And he was a very little boy. அந்த வீட்டிலேயே அவன் தான் ரொம்ப சின்ன பையன். And he was very little among everyone in the house. அவனை நைட்ல வந்து கர்த்தர் கூப்பிடுறார். At the night the Lord called him. நம்ம பசங்கள எல்லாம் தூங்குனவனே எழுப்பி தூக்கி உட்கார வச்சா கூட அப்படி தூங்கிட்டு தான் இருப்பான். When people have small persons in our church, in our family were called up and even if they lifted up they will sleep. அவன தூக்கி அப்படி போய் தண்ணிக்குள்ள முக்கனான எழும்புவானே தவிர மற்றபடி எழும்பவே மாட்டான். Even if he was sink in the water only he will wake up or else he will not wake up. ஆனா இந்த பையன் சாமுவேலே அந்த சத்தம் கேட்ட உடனே அப்படியே எழும்பி ஓடுறான். எங்க அவனுக்கு காட் ஃாதர் யாரு? ஏலி. அங்க ஓடிட்டு ஐயா கூப்பிட்டீரே அப்படிங்கிறான். When he heard the voice Samuel and his godfather was Eli and he said to him, here I am. நீங்க பெத்த பிள்ளைகளை கூட்டி பாருங்களே. You call your child. உங்க பொண்ணு உங்க பையனையோ பொண்ணையோ தம்பின்னு கூப்பிடுங்க. இது என்ன சாவு, தூங்க விட்டு தொலைய மாட்டேங்க, செத்து தொலைய மாட்டேங்குமா? You call your daughter or son and even this reply he is not sleeping the living. இதுல ஒரு ட்ரிப் எழுமுன உடனே போறான், ரெண்டாவது ட்ரிப் எழுமுன உடனே திருப்பி என்ன செய்யறான் போறான். அப்படி போனவங்க யாராவது இருந்தா, எங்க அம்மா கூப்பிட்ட உடனே எந்திரிச்சு போனேன்னு சொன்னவங்க எல்லாம் கை வைத்துங்க பாக்கலாம். இப்போ யாருமே கூப்பிடுறது இல்ல, ஏன்னா இவங்களே 8 மணிக்கு இழுத்து மூடினாங்கன்னா இவங்க காலையில 7 மணிக்கு தான் எழும்புவாங்க. அங்க வீட்டுல பிரேயரும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அடுத்து ரெண்டாவது கூப்பிட்டீரேன்னு போய் நிக்கிறான். யாரு பெத்த பிள்ளையோ, கர்த்தருடைய ஊழியத்தை நிமித்தம் அந்த சின்ன வயசுல அந்த சத்தம் கேட்ட உடனே தேர்ட் டைம் போய் நிக்கிறான், நீங்க கூப்பிட்டீங்களே. For the sake of the ministry, hearing the voice, Lord's voice, and he was telling, you call me. முதல் ட்ரிப் நான் கூப்பிடலண்டா, ரெண்டாவது ட்ரிப் கூப்பிடலண்டா, மூணாவது ட்ரிப் கூப்பிட்ட உடனே ஏன் போனோம்? And first trip he was not replying, second trip he was not replying, and third trip why he need to go? அவன் திருப்பியும் போறான். Again he went. ஒருவேளை ரெண்டு ட்ரிப் கூப்பிடாத ஆள் இந்த ட்ரிப்பை நிஞ்சிருக்கலாம், கூப்பிட்டிருக்கலாம். And first trip or second trip he may not call, but third trip he would have called me. அந்த கீழ்ப்படிதலை பார்த்த உடனே தான் அப்பதான் ஏலிக்கு புரிஞ்சது,
ஓஹோ நம்மட்ட பேசுறத நீ பாடிட்டார்ல கொஞ்ச நாளா இப்ப யாத்த பேச ஆரம்பிக்க போறாரு இவன்ட பேசுறாரு போல தெரியுது அப்பதான் கண்டுபிடிச்சான் வருஷ கணக்கா நம்மட்ட பேசல பிள்ளைகள்ட்ட பேசல நம்ம பிள்ளைங்க எல்லாம் எங்கேயோ மாம்சத்துல சுத்திட்டு இருக்கான் இது தேவனுடைய பிள்ளை அவன்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாரு போல் இருக்கேன்ட்டுதான் சொல்லி கொடுக்குறான் தம்பி அடுத்த ட்ரிப் நாலாவது ட்ரிப் ஏதாவது சாமுவேலே நீ உடனே என்ன சொல்லிடு கத்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொல்லிடுன்ட்டான் And after that, after listening his obedience, he was able to understand for many days the Lord was not speaking to him and his தேவனுக்கு தன்னுடைய மனதை அது குழந்தையா இருந்தாலும் அவன்ட வெளிப்படுத்தணும்னு விரும்புறாரு And the Lord has desired to open his mouth, heart to his person, those even they are child. அதே மாதிரி நாலா ட்ரிப் கூப்பிட்டாரு டக்குன்னு அடிச்சாம் பாருங்க பதில் என்னடி கத்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் And he called fourth time, he replied, here I am servant, speak with அவர் பேச ஆரம்பிச்சார் He started to commune with him. அன்னையில இருந்து சாகர வரைக்கும் கர்த்தர் பேசிட்டே இருந்தார். And down that day till his death and he started to speak to him. எந்த சூழ்நிலையில எதுக்கு பேசினாலும் பேசுவார். And whatever situation he need to speak the Lord will speak to him. துக்கமா இருந்தா பேசுவார். When he was grieved. சந்தோஷமா இருந்தா பேசுவார். When he was joy he will speak. எதுக்குனாலும் அவண்ட பேசாம இருக்கவே மாட்டார். And whatever matter it may be without speaking the Lord will not resign. அப்படி ஒரு கூட்டம் ஜனங்கள் தான் கர்த்தருக்கு தேவை. And the Lord is expecting such a group of people. நம்ம பையங்கட்டலாம் அப்படி ஆண்டவர் பேச முடியதா? Will the Lord is able to speak with our boys? இப்ப சில வீடுகள்ல எல்லாம் சில கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறினவங்க ஒரு டைம் வந்தா நாங்க அந்த காலத்துல அதோட இவன் சொல்லுவான் தொலைஞ்சு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு சென்னையில இருக்கும் போது சென்னை ஒரு வீட்டுல மூணு பையன் ஒரு பொண்ணு நினைக்கிறேன் And three girls and one boy. அவர் நல்ல மனுஷன். He was a good person. ரொம்ப நல்ல மனுஷன். And he was a very good person. ஒரு கூட்டத்தை விட மாட்டான் மனுஷன். And he will not ever miss any meeting. ரொம்ப நல்ல மனுஷன். Was a very good person. ஆனா அவருக்கு ஒரு சின்ன ஆசை. And he had a small desire. தம் பிள்ளைங்களை ஊழியத்துக்கு போணும். And he wanted to make the children to go for ministry. அவர் டெய்லி 10 மணி ஜெபம் 8 மணிக்கெல்லாம் இவர் நைட் ஜெபம் ஸ்டார்ட் பண்ணாருனா இவர் ஒரு 2 மணி நேரமாவது எடுப்பாரு. அதுக்குள்ள இவனுங்க தூங்கி எழுந்து சண்டை போடுற லெவலுக்கு வந்துருவான் டெய்லி. ஏன்னா டெய்லி என்ன சொல்வாரு? For 2 hours and they used to speak, pray at the night and before that the children will fight among themselves at last they finish in the quarrel. One day I went for visiting to that place and they started to accuse him. Pastor, faithumle oru munarana jabam inga paarenga indal 2 3 munara edukkarar in faithum we have one hour prayer but here he take conduct pray for 2 to 3 hours faithumle 10 munara jabam 10 to 11 adichara taana enna aathmave potturinga in faithum 10 to 11 you are taking praising for 1 hour ivar start panna yo ana daily siyona pathi pesama ஜெபத்தை நிறுத்தவே மாட்டேங்கிறார் But when he start he will never finish and without talking about Zion he will not end up the prayer one hour அவர் சொன்னாரு எப்படியோ இந்த பிள்ளைங்க ஊழியத்து போணும்னு ஒரு ஆசையில இருக்கேன் இதுங்க இப்படி எடக்கமடக்கா பேசுதே He replied immediately I had a desire the people have to go for ministry but they speak in a different way one எல்லாம் ஜெபிச்சு And they all joined together இவரை வேணா கூட்டி போங்க பாஸ்டர் And please call him for the ministry எங்கள போட்டு டெய்லி நாள் பண்ற டார்ச்சர் இருக்கு நீங்க இவரை கூட்டி போங்க And just call him for the ministry. One hour chunnare enakku modale theriyama poiruchu therinjirundha na nenjirpen ulithu poiruken And he replied I do not know first if I known I have gone for the ministry. And the pilling solludhu ivar poirundha naanga rendu naalu ver perandirukave maatom thollaye illama irukku And they replied if gone to the ministry and we would not be get and we will not have these tortures. Ana enna nadandhathu You know what had happened? Indha naalil rendu aandavar iluthitaar. Andha sagavarundey vaanji arindhu indha naalil rendu enga irukku ulithil irukku And knowing this father's desire the Lord called 2 persons for the ministry. அப்ப அந்த வாஞ்சியை கர்த்தர் நிறைவேற்றுறார். The Lord fulfilled the desire. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சாமுவேல் என்கிற ஒரு சின்ன கூட்டம் வாலிபர்கள் சின்ன வயசுலயே கர்த்தருடைய சத்தத்தை கேக்குற பிள்ளைங்க வேணும். And such a group of people like Samuel those who hear the voice of God is needed in this area. அப்படி அந்த பிள்ளைங்க மோல்ட் ஆயிரும். And the people have to mold like that. அந்த சின்ன வயசுலயே ஆண்டவர் அவண்ட பேசி அவனை உருவாக்கிட்டாரு ஒரு வல்லமையுள்ள தீர்க்கதரிசியா. And the Lord molded him as a powerful prophet from his childhood. அவன் ஒரு நசரேயன். And he was a Nazarene. தீட்டுப்படாத நசரேயன். And he was undefiled. அவன் ஒரு தீர்க்கதரிசி. And he was a prophet. அவன் ஒரு அபிஷேகம் உள்ள ஒரு தீர்க்கதரிசி. He was an anointed prophet. ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு மனுஷன். And he was a person who anointed kings. அப்படி ஒரு மனுஷன் தான் அவனை அப்படி தான் உருவாக்கி கடைசி வரை கொண்டு வந்தார். And he molded it that way and bring him to his end. அதனால நமக்கு தேவை இந்த நாட்களில கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய கூடிய பிள்ளைகள். And we need a people or children those obey the voice of God. ஒரு அனனியா தேவை. We need Ananias. ஒரு மோசே தேவை. We need a Moses. ஒரு சாமுவேல் தேவை. And he needs Samuel. அப்படின என்ன அர்த்தம்? எல்லா தரப்பட்ட ஜனங்களும் கர்த்தருக்கு தேவை. What is the meaning is that all kind of people are needed for God.
அதனால தான் கத்தர் உங்களுடைய பேசினாரான் கேட்டா உங்கள் அனைகருக்கு சொல்ல முடியாம தலையை குனிஞ்சிக்குவீங்க பைபிள் படிக்க ஆரம்பிச்சீங்க. So when he asked whether the Lord spoke to you, you bowed your heads down and start reading Bible. உன்னை பேசணும். The Lord must speak to you. நீ தூங்கினா கூட உன்னை பேசுவாரு. Even if you sleep, the Lord will speak. காலையில காலை தோறும் கத்தருடைய வார்த்தை கிடைக்கும். You will receive the word of God early in the morning. ஒருவேளை நீ தேவசித்தத்தை மாறி போறேனா கத்தர் தேவசித்தத்தை உனக்கு சொல்லி உன்னை நிறுத்துவார். If you are changed by the will of God, if you traverse, the Lord will reveal his will to you. போன்னு சொல்லுவாரு, போகாதன்னு சொல்லுவாரு, உட்காருன்னு சொல்லுவாரு, நிக்காதன்னு சொல்லுவாரு, உடனே புறப்படுன்னு சொல்லுவாரு. He will tell to go, depart immediately, stand and sit, and he will tell everything to you. இன்னைக்கு எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கிறது? And how many have these experiences? ஆதியாகமம் 22:1 பார்க்கும் பொழுது. When we look into the book of Genesis chapter 22 verse 1. ஆதியாகமம் 22:1. 22:1 of Genesis. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். ஆண்டவர் இப்ப அவனை தன்னுடைய மகனை பலியிடுகிற விஷயத்தை அவன் பேச விரும்புறார். The Lord want to share about the matter to sacrifice his only son. அவனை சோதித்து அறிய விரும்பினார். And he want to test and try him. எல்லாரையும் சோதிக்க முடியுமா? Any person cannot be tried. எல்லாரையும் சோதிக்க முடியுமா? Is it possible to try every person? சோதிக்க முடியாது. It is impossible. அந்த குறிக்கப்பட்ட வளர்ச்சி வந்தவங்கள தான் சோதிக்க முடியும். When the appointed growth comes, he can be tested. இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஆபிரகாமை தேவன் சோதித்து அறிய விரும்பினார். After these things had happened, the Lord wanted to try and test Abraham. இப்ப அவனுடைய பிள்ளையவே பலி கொடுக்க சொல்றார். Now he was making instruction to the children. எப்படிப்பட்ட ஒரு டெஸ்ட்? How the test it was. நான் ஒரு இடத்துல ஒரு மீனவர்கள் மத்தியில ஊழியம் செய்யும் பொழுது ஒரு விசுவாசியை பார்த்து கேட்டேன், ஆண்டவர் இப்படி உன்கிட்ட சொன்னா என்னப்பா செய்வே? In one place among I was ministering among the fishermen, I asked a question, if the Lord asked you to do this, what will you do? அவனுக்கு ஆனா அவனா ABCD ஒண்ணுமே தெரியாது. He never knew any alphabets. பைபிள் மட்டும் தூக்கிட்டு வருவாங்க. And but he will take up the Bible. பைபிள் மட்டும் கொண்டு வருவான். He will bring Bible. அது நேரா இருக்கா சரியா அது எது கீழ்பக்கம் மேல் பக்கம் தெரியாது. He don't know which is upper side and lower side. பாட்டு பேப்பர் கையில கொடுத்தா படி படிக்கும்போது இப்படி பாத்துவான், எல்லாரும் எப்படி பிடிச்சிருக்காங்க அப்படி பிடிச்சுக்குவான், டபால் உஷாரா பிடிச்சுக்கான். He will take the song seat and how the others are taking it, he was to take in the same way. வீடுகளுக்கு போனீங்கனா, if you go through houses, நம்ம கன்வென்ஷன் நோட்டீஸ் ஆ ஒட்டி வச்சிருப்போம். அவன் என்ன நினைச்சிருக்கான், இது எல்லாமே என்னது வருடாந்திர கன்வென்ஷன் ஆ ஒட்டி வச்சிருப்பான். கேட்டா வசனம் நினைச்சிட்டு அவன் அழுத்தி ஒட்டி வச்சிருக்கான். He will stick up on all the annual convention notices, he thought it is a verses. நான் ஒரு வீட்டுக்குள்ள போய் பார்த்தா, ஏ அப்பா அவன் என்னைக்கு ரட்சிக்கு போட்டானோ அன்னைக்கு இருந்து அவ்வளவு கன்வென்ஷன் நோட்டீஸ் எங்க ஒட்டி வச்சிருக்கான், வீட்டுல ஒட்டி வச்சிருக்கான். ஓஹோ, from the day of salvation he stick up all the convention notices. எல்லாத்தையும் என்ன நினைச்சிருக்கான், இது அவ்வளவு வசனம்னு ஒட்டி வச்சிருக்கான். And what he thought it was all the verses. அப்படிப்பட்ட ஜனத்தை ஒரு ஆள்கிட்ட நான் கேட்டேன், உன்கிட்ட வந்து உன் பையனை பலி செலுத்துன்னு சொன்னா என்ன செய்வேன்? To such a group of people I asked a question, if the Lord said to sacrifice your son, what will you do? அதெல்லாம் மெட்ராஸ் ஸ்டைல் பேச்சு. And it was a மெட்ராஸ் ஸ்டைல் ஸ்பீக். யான்ட கடவுள் சொன்னார்னா செய்வேன் பிரதர் அப்படினா. And he said, அவர் சொல்லணும் யான்ட உன் பிள்ளைய பலியிடுன்னு அந்த டைரக்டா சொல்லிட்டார்னா நிச்சயம் பலியிடுவேன். அவர் சொன்னா போதும். If the Lord directly speak to me to sacrifice, I will do immediately. நம்ம அப்படி செய்வோமா? Will we do like that? சொல்லுங்க. இப்படிப்பட்ட ஆளுங்களை வச்சுதான் கர்த்தர் விசுவாசத்தை உலகத்துக்கு போதித்தார். With such a people, the Lord taught the faith to the world. அதனால தான் அவன் விசுவாசத்தின் தகப்பன் என்று ஆபிரகாம் அழைக்கப்பட்டார். So Abraham was called as a father of faith. அவனை என் சிநேகிதன் என்று ஆண்டவர் கூப்பிட்டார். And Lord called him my friend. ஆபிரகாம் கூடவே தான் வருவாங்க. And he'll come along with Abraham. அவன போனா போவான். If he want to go, he will go. வானா வருவான். If he said to come. நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னாரு. அந்த காண்பிக்கும் தேசம் எங்க இருக்கு, எப்படி இருக்கும், அது நல்லதா கெட்டதா ஒண்ணுமே தெரியாது, விட்டு விட்டு புறப்பட்டானே. And he said to make the nations which I show you must go, and you do not know how the nation will be, but he departed immediately. நம்ம போவோமா? Will we go like that? நம்ம அந்த லெவல்ல இருக்கிறோமா? Are we staying in that level? நீ போன் சொன்னா போறதுக்கு ரெடியா இருக்கிறோமா? Are you ready to go if the Lord said to go? உங்களை யாராவது இப்ப கூப்பிட்டு நீ உடனடியாக இங்க போனா அது எப்படி? உடனே குழம்பிடுவோம். பிசாச ஒருவேளை பிசாஸ் தான் ஏதோ பேசுவோம் நினைச்சிருவோம். Among you, if one was called to go to a particular place, will we obey or we are be confused or thinking there is the voice of Satan? ஆனா ஆபிரகாம் ரொம்ப தெளிவா இருந்தான். But Abraham was so clear. அதே அதிகாரம் 11:22 மறுபடியும் பேசுறாரு. In the same chapter 22 verse 11, the Lord spoke again to him. அது உச்சகட்டம். And it was a peakest point. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். கத்தி கையில ரெடி ஆயிச்சு. And he is having the sword in his hands. விட்டா ஒரு செகண்ட்ல வெட்டிடுவான். அந்த டைத்துல ஒரு சத்தம் வருது, ஆபிரகாமே.
உடனே அப்பமே அப்படியே கத்தி நிப்பாட்டிது, இதோ அடியே. And when the voice was heard Abraham and he stopped his knife to slay his son and he asked, here I am. உங்கள் எத்தனை வருக்கு இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறீங்க? And how many people are found among you? ஒவ்வொரு செகண்ட்லயே அவன் பேசுறாரு, அந்தந்த செகண்ட்லயும் இதோ அடியே, இதோ அடியே, இதோ அடியே. Every second the Lord communed with him but he replied saying, here I am. இப்படித்தாங்க வாழ்க்கை இருக்கணும். And this is how our life is. இப்படித்தான் ஊழியக்காரன் இருக்கணும். And this is how the servants of God must be. விசுவாசி இருக்கணும். And this is how the believers must be. அப்படிப்பட்ட ஆளுங்களை வச்சு தான் கர்த்தர் ஏதாவது செய்யணும் நினைச்சா செய்ய செயல்படுத்த முடியும். Only with such people the Lord can do something. If he want to activate it, he can activate it. மற்றவங்க எல்லாம் திருப்பி பிரசங்கம் பண்ணிடுவாங்க. And other people they return back and sermon for us. நீ போனா நான் போக மாட்டேம்மா. If he said to go he will not go. யோனா கிட்ட பேசுறாரு, நீ போயிட்டு வாப்பான்னு சொன்னார். The Lord spoke to Jonah to go. அவன் என்ன பண்ணா? But what he replied? போக மாட்டேன்னு சொல்லல. He did not reply, I will not. ரொம்ப ஞானமா போய் வேற பஸ் ஏறி வேற கப்பல் ஏறி ஓடிட்டான். And wisely he was taken up some other ship and he boarded and he went to Nineveh. திரும்ப இவனை பிடிச்சு கொண்டு வந்து நினிவேலே உட்கார விட்டார். Again he was entangled and started to stay at Nineveh. உட்கார விட்டு பிரசங்கம் முடியுது. And the sermon was over. பயங்கரமான பிரசங்கம். And it was a hard sermon. ஜனங்கள் மனம் திரும்பிட்டாங்க. And people were repented. மனம் திரும்பினது இவனுக்கு தெரியாது. And the repentance was not known to him. இவன் ஒரு மரச்ச ஒரு செடி கீழ கீழ உட்கார்ந்துகிட்டு இப்ப அக்னி இறங்க போது சாவ போறான் இப்படியே பாத்துக்கிட்டே இருக்கான். And he was staying in the under the tree and he said, so fire descends and we are going to die. இப்ப அவங்க மனம் திரும்பிட்டாங்க. Now they got repented. இப்ப நியாயத்தீர்ப்பு நின்று போயிடுச்சு. Now the judgments were stopped. இப்ப ஆண்டவர்ட்ட சொல்றான். Now he said to God, இப்படி எல்லாம் பண்ணுவீர்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். I know that you will do all these things. இதுக்கு தான் நான் வேற கப்பல் ஏறி எங்க ஓடுனேன். என்னைய விட்டுறலாம்ல. So I board another ship. வாசிங்க. யோனா நான்காம் அதிகாரம் முதல் இரண்டு வசனம். யோனாவுக்கு இது மிகவும் விசனமா இருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஆ கர்த்தாவே, நான் இந்த தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்சிசுக்கு ஓடி போனேன். நான் செஞ்ச தப்புக்கு இப்ப காரணம் சொல்றாங்க. நான் வேற கப்பல்ல ஏறதுக்கு காரணம் என்ன? நான் உங்ககிட்ட சொன்னல, நீங்க அங்க போன உடனே நான் பிரசங்கம் பண்ண அவன் மனம் திரும்பிட்டான்னா நீங்க விட்டுருவீங்க. கடைசி என்னைய பைத்தியக்காரன் ஆக்கி விட்டுருவீங்க, என்னைய ஒரு குற்றவாளி ஆக்கி விட்டுருவீங்க, என்னை எல்லாரும் தப்பா பேசுவாங்க. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். எனக்கு அவர் பேச ஆரம்பிச்ச பிறகு எத்தனை பேர் துண்டக்கான துணியக்கான ஓட போறீங்கன்னு தெரியல. But I don't know how many are going to flee away from this place after the Lord going to speak to you. கூடுவாரு. Will call you. அவனை தூங்க விட மாட்டாரு. He will allow you sleep. எழுப்புவாரு. He will wake you. மகனே. My son. பேர் கேக்கும். You will ask your voice. சத்தம் கேக்கும். He will hear the voice. தட்டி எழுப்புவாரு. And he will tap and beat you. நீ உடனே சொல்லணும். என்ன சொல்லணும்? இதோ அடியே. You must reply, here am I. கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேக்குறேன். Behold, here am I. Let me speak. இப்படி ஆண்டவரோடு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வந்துட்டா நமக்கு ஒவ்வொரு எந்த டவுட் ஆனாலும் டக்கு டக்குனு அவர் கிளியர் பண்ணிட்டே வருவார். You must have this closest relationship, whatever doubts you have you will be cleared immediately. எத்தனை பேர்? How many are? இதோ அடியே. எத்தனை பேர்? How many servants are here? 4 பேர். 4. ஒன்று அனனியா. One is Ananias. இரண்டாவது மோசே. Second is Moses. மூன்றாவது சாமுவேல். And third is Samuel. நான்காவது ஆபிரகாம். And fourth is Abraham. ஐந்தாவது. Fifth. ஆதியாகமம் 46:2. 46:2 of Genesis. அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி, யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். இது வந்து லாஸ்ட் ஸ்டேஜ். And this is the last stage. இப்போ அவனுக்கு வந்து போட்ட முடிய போகுது கொஞ்ச நாள்ல. He is going to end his race within a few night. ஆனா மனசுல மட்டும் ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கு. But he had a grief in his heart. யோசேப்ப கடைசி வரைக்கும் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே. Until the end we missed Joseph. அவன் அனுப்பி விட்டது தப்போ. And is it wrong that we have sent him? போய்ட்டானே. He had gone away. ஆனா இவங்க செத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. And they said so he was dead. ஆனா இன்னும் ஒரு கிளியரன்ஸ் நமக்கு கிடைக்கல. And still we did not get any clearance about it. இப்படி ஒரு கட்டத்துல தான் யோசேப்பு இருக்கிறான்னு ஒரு செய்தி வருது. At this stage, at this point, he got a news that Joseph was alive. பட் அவனை பார்க்கணும்னா எங்க போணும்? If he need to see him. எகிப்துக்கு போணும். He need to go to Egypt. அவனுக்கு குழப்பம். He had a confusion. எகிப்துக்கு போலாமா? Can we go to Egypt? அது சரியா வருமா? Is it the right place? ஒரு பயங்கர மன போராட்டத்துல. And he had a great confusion in mind. அப்பதான் கர்த்தர் பேசுற, பயப்படா. வாசிங்க அந்த வசனம். அடுத்த வசனம். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்படைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்.
"Naan unnudane Egiptukku varuven, naan unai thirumbavum varapannuven, Yosepu tan kayyal un kangalai mooduvan" endu sonnal. Avanukku appo oru periya clearance kadaikidu, palichinu solitar. Egiptukku po, bayappadada, naan varuven, naan un thagappunude devan, neeyum bayappadra, naan kooda varuven. Anga Yosepu tan kaygalal un kangalai mooduvan, avladha. And he replied. Avan appidi, "Idho adiyen" sonna odane result kadachidu. He replied immediately by saying, "Here am I, he got the result, I am the God of thy father, fear not, I will come with you, I make a great nation, and Joseph will put up his hands." Paranga, adheemari appidiye nandhuchu. And that happened the same thing. Yosepu un kangalai mooduvan. And Joseph, close your eyes. "Idho adiyen" endu chollugiravulde kangalai parisutham moodum. Those who say, "Here I am servant," their eyes will be whole, put off by holiness. "Idho adiyen" endu chollugiravulde vaarthaki sengadal pilakkum. And those who say, "Here I am," and the Red Sea will be divided. "Idho adiyen" endu chollugiravargal kaygalai vaithal, janangalude manakkangalai kururakirukkara vallamai veliye pohum. Those who say, "Behold, here I am," the eyes of the hind was blinded, and with their hands will be blinded. "Idho adiyen" endu chollugiravargal vaithu kathar rajaakkalai abishayakam pannuvar. And the Lord will anoint the kings, those who say, "Behold, here I am." "Idho adiyen" endu chollugiravargalukku kathar Yehovah Eerayai velippaduvar. And the Lord will reveal as the Lord of Jehovah Jireh, when they said, "Behold, here am I." "Idho adiyen" endu chollugiravargalude kangal Yosepinal moodappadum. Eyes will be closed by Joseph, those who say, "Behold, here am I." Andha oru vaartha kadachavunna kalambi poiteyirnal. After he got these words, he departed immediately. Adhiparukku marana bayame avan vittu poiduchu. After the death of fear departed him. Oru bayam kadaiyadu. No fear at all. Yosepe paathu solran, "Epa unnai naan paathutan, ini saavu vandha naan enadhe ready." Looking at Joseph, he said, "So I looked you, so I am ready to face even death." Innaki night vandha saavu vandhal ready nu solravanga kai vaithu oru alleluia solunga. Puriyama, tamil puriyama soltinga. Odane solvanga, ipo iluthittu irukkunu solungala, "Enga ammava vittittu poirune, en thangachi vittu porune, enga akka vittu porune," ore polambal polambi kadasila paadavathile irangiruva. And you will lament by saying, "I am leaving my father, my sister, my brother," and you will go to the bottomless pit. Idho vandhitarnu solanum. You must say, "Yeah, come." Enne kootu porudhukku devathoodhal vandhitaanga. Angels of God have come to call me. Idho rada vandhiruchu. And the chariot have come. Endha ulaga kavalai illama nee pohanum. Povumbodhu enga ammava paathukanga, pillaiya paathukanga, purushana paathukanganaale unakku ulaga kavalaiyoda dhaan ootatha mudikira. And without any worries of this world, you must depart. Who should not see, "You see my father, my mother and sister." Ellathi marandhanum. You must forget everything. Unde kangal anga padikapadanum. Your eyes must be fixed upon there. Naan Siyona paakuren. I am seeing Zion. Jerusalem-a paakuren. I am looking unto Jerusalem. Veedu vela mudinjiruchu. My house work was over. Devathoodhargal vaaranga. Angels are coming. Radham varudhu. Chariot is coming. Andavar nikkiraaru. And Lord is standing. Stephen eppadi marichaan? How Stephen died? Enne adichitingalada, chinna vayasile kontingala, ipdi polambita chetta. And you stricken me in old age, in a small age you killed me. Vaanam thirandhirukkiradhai kaankiren, unnadamanude valadhu varasathil manushakumar nikkiradhai kaankiren. I look at him. Karpa onnu varudhu, erumada podu, na varudhu, appo muninju pochina artham, nee mele povamaata. Confirm order ingiye vaangita keela poparan. I look unto the heavens were open and the Son of Man was standing right hand of the Father. You must say so, but you should not say the darkness is there or some other thing is there. Tanakkaga marikkiravargalai andha adipattu saagaran sonnavanne yaar elumbi ninnita. 110 sangeetham 1 vasana 2 vasanathila paatha ummudaiya satrukalai paadapidiyaakki poduvarai valadhu paarsathile ukkarun dhaan solirukku. Aana indha oru edathila Yesu elundar nirkkarar nu solirukku. Edhukku? Thannala oruthan adipattu saavaran avane than naamathin nimitham elumbitar. And one was stricken and for the name of his glory he was stood up. In Psalms 110 and 1 it is mentioned that, "And unto my footstools he made my enemies to come unto my footstool," and the Lord was rising upon them, a person who said like that. Kadaisiya. At last. Yesaya 6th adhigaram 8th vasanam. Book of Isaiah chapter 6 verse 8. "Pinbu yaarai naan anuppuven, yaar namadhu kaaryamai povaan endru urikkira aandavarudaiya sathathai ketten, adharku naan idho adiyen irukkiren, ennai anuppum endren." Idho idhu yaar satham? Whose voice is this? Idho adiyen yaar satham? Here am I, whose voice? Yesuvin satham. It is the voice of Jesus. Badhil kudukku pidavunudaiya vaarthaikku kumaran badhil kudukkirar, "Idho naan irukken." This is the reply of the Son when Father called him. Kodi thoodargal irundanga. They are crows and crows of angels. Oruttham kuda idha naan poran solla. No angel said, "I will go." Yaaradha irangi vanda? And who came at last? Yaaradha irangi vanda? Devakumaran vanda. And Son of Man have come. Idho adiye. This is, here am I.
அதனால தான் அவர் எல்லா வானங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டார். So he was lifted above every heavens. எல்லா நாமத்துக்கு மேல உயர்த்தப்பட்டார். He was lifted above every names. எல்லாவற்றுக்கு மேலாக உயர்த்தப்பட்டது காரணம் இதோ அடியே. This is the reason, here I is the reason that he was able to lift up above everything. தேவ சித்தத்துக்காக, தன்னுடைய சரீரத்தை கிளிக்கிறதுக்காக, ரத்தத்தை சிந்துறதுக்காக அவர் இறங்கி வந்தார். For the sake of the will of God, for his body to be torn and for shed his blood, he came down. ஊழியத்துக்குன்னு வர்றது சாகரத்துக்கு தான் வரோம். We are coming to the ministry to die. அதுல வந்து பின்வாங்கவே கூடாது. We should not backslide after coming here. ஊழியத்துக்கு வரணும், கார் ஓட்டணும், ஒரு பிள்ளை கேட்டுச்சு, நான் எப்படியாவது நல்ல ஹிந்தி பேசணும், ஹிந்தி பேசுறதுக்கு நீ வீட்டுல உட்கார்ந்து ஹிந்தி பேசு. And one sister told, ஊழியத்துக்கு வந்தா ஹிந்தி பேசணுமா? One sister told, I want to learn Hindi and you can sit in the remain in the house if you want to learn Hindi. ஊழியத்துக்கு எதுக்கு போற? Why you are coming to ministry? சொல்லுங்க. சிலுவை சுமந்து சாகரத்துக்கு போற. To bear the cross and die. அதுக்கு தான் ஆள் தேவை. And that is what the people are needed. அதுக்கு பிள்ளைய அனுப்பிட்டு வித்த மாட்டுக்கு நினைச்ச கூடாது. மாடை வித்துட்டீங்க, அதுக்கு நினைச்ச கூடாது. ஒரு மாடை வித்துட்டு பிறகு அதுக்கு புல் வாங்கி போட்டுட்டு இருப்பான் அவர்தான். You have sold your cows and after that you should not vitta maatukku pullu vaangi poda koodadhu and you should not sold after selling cows. Adu vittaache, it was sold, adu kaanike pettila potaache and it was put in the offering box. That's what adu abadiye adu pinnaliye poigittu koodadhu. You must go, not go after it. Siluvai sumakka Mariyal oppu kuduthaache and Mary submitted him to bear the cross. Aludha vedana patta avladhan. She was tormented and pained. Avar poigitte da irundhar and he kept going. உங்கள எத்தனை பேர் இதோ அடியேன், உம்முடைய சித்தம் செய்ய இதோ வருகிறேன், என்னை அனுப்பும் அப்படின்னு சொல்றதுக்கு ரெடியா இருக்கிற வாலிபர்கள் எத்தனை பேர்? How many youngsters are here saying, so here am I, you send me, I am ready to do this well. அவங்களை வச்சுதான் கத்தர் ஊழியத்தை நிறைவேற்ற முடியும். Only through them the Lord is able to fulfill his ministry. இது கடைசியாக இயேசு சொன்னது, இதோ அடியேன். And this is the last word of Jesus, here am I. ஸ்டார்டிங்ல ரொம்ப எழுப்புதலா இருந்துச்சு. The starting was so revival. பிசாசு ஓடும், அற்புதம் நடக்கும், பாடைய தொட்டா சுகம், வார்த்தையினால் சுகம், லாசருவே வெளியே வரணும் வெளியே வருவார். சிலுவை சுமக்க ஆரம்பிச்ச உடனே என்ன சொன்னாலும் நடக்காது, அற்புதம் நடக்காது, அடையாளம் நடக்காது, ஜபம் கேட்கப்படாது, பிதாவின் முகம் மறைக்கப்படும், ஒண்ணும் இருக்காது. In the beginning, demons fled away and he was starting doing miracles and everything was going well. And after that, when he was staying on the cross and he was bearing the cross and no miracles did happen, whatever he come tell, he will not obey. And if this is the thing, we have to bear the cross. வேலூர்லேருந்து ஊழியத்துக்கு போனவங்களுக்காக நீங்க ஜெபிக்கணும். Those who gone from Velu to ministry, you must pray for them. விசுவாசிகள், அந்தந்த சபையில உள்ள பிள்ளைங்க ஊழியத்துக்கு போயிருக்கவங்களுக்காக டெய்லி ஜெபிக்கணும். And the believers, you must pray for the servants of God, those who departed from ministry from here. உன் பிள்ளைக்கு ஜெபிக்கிறியோ இல்லையோ, நம்ம சபையிலிருந்து பிள்ளை போன பிள்ளைகளுக்காக நீ ஜெபி. Whether you pray for your children or not, those who departed to do ministry from here, you must pray for them. இந்த கடைசி நாட்களில் இதோ அடியேன் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவை. One group of people are needed for God, those who say, here am I. அவர் கரெக்டா பேசிட்டே தான் இருக்காரு. The Lord is speaking correctly to them. அதாவது கரெக்டா அவருக்கு உள்ள ஆள கொக்கி அடிச்சிட்டே தான் இருக்காரு. அவர் கரெக்ட் டைத்துல எழுத்துறாரு. And the Lord is piercing to the person at the right time, he will drag to him. பாருங்க, கரெக்டா இந்துக்கள்ல இருந்தோ முஸ்லிம்ல இருந்தோ எங்க இருந்தாலும் ஆள அவர் எழுத்துறாரு. And somewhere he was dragging the person from Hindus or from Muslim tribe. இன்னைக்கு அழைப்பின் சத்தம் வருது. Even today the voice of calling is coming. இன்னைக்கு அவருடைய சத்தம் அநேகருக்கு கேக்குது. Even his voice is here to many. இப்ப பாருங்க, ஒருத்தங்க திடீர்னு இங்க இருந்து தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. And from here some letter prophecy. ஆனா பக்கத்துல உள்ளவங்க சும்மா உட்கார்ந்துப்பாங்க. But the nearby are remaining silent. அப்ப கர்த்தருடைய வார்த்தை யாருக்கு கேக்குது? இன்னொருத்தனுக்கு கேட்டுச்சா இல்லையா? And the other person is hearing the voice of God. இப்ப நாம் பேசுற சத்தம் தான் எல்லாருக்கும் கேக்குது. ஆனா கர்த்தருடைய வார்த்தைங்கிறது தூங்கிட்டு இருக்கவனுக்கு அடுத்து தெளிவா இருக்கிறவனு கேட்டுக்கிட்டே இருக்கு. அவன் எழுப்புறாரு, அவன் பேசுறாரு, அவன் மூலமா சபையை உயிர்ப்பிக்கிறார். The voice which I speak you are able to hear, but one was sleeping and he is able to hear the voice and he was making to get ready for the ministry. இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் கேக்குறார், யாரை நான் அனுப்புவேன்? In this last days the Lord is asking, whom shall I send? நீங்க என்ன சொல்லுவீங்க? What will you reply? யாரை நான் அனுப்புவேன்? நீங்க யாரை அனுப்புவீங்க சொல்லுங்க. சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் சியோனை பத்தி பேசுறாங்க. ஆனா இவங்க பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப தெளிவா கல்யாணம் கட்டி கொடுத்துறாங்க. சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆர் ஸ்பீக்கிங் அபௌட் ஜைன், பட் கிளியர்லி தே ஆர் கிவிங் மேரேஜ் டு தி சில்ட்ரன். பழைய ஏற்பாட்டில் முதற் பலன் எல்லாம் எங்க போயிடணும்? ஊழியத்துக்கு போயிடணும். Only the Old Testament, the first born and firstlings must prefer to go. ஆனா அதுல அந்த பிரமாணத்துல அவங்க உண்மையா இல்ல. But they were not faithful in the law. அதனால தேவன் என்ன பண்ணாரு? லேவி கோத்திரத்தையே தாம் பக்கத்துல இழுத்தாரு. So the Lord did, he dragged the whole Levite tribe to towards him. திருப்பி அதுவும் ஃபெயிலியர் ஆயிச்சு. That was also failure. அதுக்கு பிறகு உங்களை என்னை எல்லாம் நம்மள எல்லாம் இழுக்க ஆரம்பிச்சாரு. So the Lord dragged you me to the ministry. முதல்ல வேட்டைக்காரர்களை, மீன் பிடிக்கிறவர்களை கொண்டு வந்தார் ஆதி அப்போஸ்தல காலங்கள். In the early apostolic period the Lord made the fishermen. இப்ப கடைசி காலம் வேட்டைக்காரங்களை எடுத்துக்கிறார். Now the Lord is dragging the hunters. பாசிங்க,
எசேக்கியா, நான் மீன் பிடிக்கிற அநேகரை பிடித்து அனுப்புவா, அவர்கள் உங்களை பிடிப்பார்கள். கடைசி நாட்கள்ல நான் வேட்டைக்காரராகிய மனுஷரை கூடுவேன், அவங்க கண்மலைகள் எல்லா இடத்துலயும் வாசிங்க. எரேமியா 16:16. இதோ நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்து அனுப்புவேன், இவர்கள் அவர்களை பிடிப்பார்கள். அதற்கு இயேசு சொன்னாரா, மீன் பிடிக்கிற உங்களை நான் யாரா மாத்துவேன், மனுஷரை பிடிக்கிறவனா மாற்றுவேன். You who were the catchers of fish, I become the catchers of men, said by Jesus. இது இந்த வசனம் வந்து அப்போஸ்தல காலம். And these the words are apostolic period. இப்போ வருகையின் காலம். Now it is the coming days. அதற்கு பின்பு வேட்டைக்காரராகிய அநேகரை அழைத்து அனுப்புவேன், இவர்கள் அவர்கள் எல்லா மலைகளிலும் எல்லா குன்றுகளிலும் கண்மலைகளின் வெடிப்புகளிலும் வேட்டையாடுவார்கள். எப்படி? மலைகள், குன்றுகள், கண்மலையின் வெடிப்புகள். Mountains and hill and holes of the rocks. இது மூணுமே மூன்று அனுபவம். These three are three experiences. கண்மலையின் வெடிப்புங்கிறது சபையில வேட்டையாடுறது. The clefts of the rock is hunting in the church. அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம். நான் இப்ப அதுக்குள்ள போக விரும்பல. And we have meaning for everything and I don't want to go to this part. இதோ அடியே. Here am I. அந்த இடத்துல தேவன் தன்னுடைய சொந்த குமாரனும் பாராமல் அவரை ஒப்பு கொடுத்தார். There the Lord submitted his only begotten son even not looking at his own son. இன்னைக்கு எத்தனை பேர் இதோ அடியே ஒப்பு கொடுக்கறீங்க? How many are going to yield yourself by saying here am I? ஆண்டவரே, நீங்க பேசுறத கேக்குறதுக்கு இதோ அடியே. To speak what you ask, I am ready to hear. Here am I. ஆண்டவரே, நீங்க சொல்றத செய்யிறதுக்கு இதோ அடியே. And whatever you tell me, I am obeying, telling here am I. நீங்க எங்க போ சொல்றீங்களோ அங்க போறதுக்கு இதோ அடியே. Wherever you make me to go, I am ready to go. Here am I. பலியாய் ஒப்பு கொடுக்கிறதுக்கு இதோ அடியே. To make me a sacrifice, here am I. அப்படி சொல்றவங்க எல்லாரும் கண்களை மூடுவோம். Those who say, close your eyes. ஒரு 2 நிமிஷம் முழங்கால் படியிடலாம். For 2 minutes, let us all stay on. இதோ அடியே என்கிற ஒரு கூட்டத்தை இந்த கூட்டத்திலே தேவன் வேறுபிரிக்க விரும்புகிறார். The Lord want to separate the people, those who say, here am I in this group. அப்படிப்பட்டவர்களை கொண்டு தன்னுடைய மனதை வெளிப்படுத்த விரும்புகிறார். Through such a people, the Lord want to reveal his mind. அவர்களோடு பேச விரும்புகிறார். The Lord want to speak to them. அவர்களுக்கு சித்தத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார். The Lord want to reveal his will to them. அவர்கள் மூலமாய் தன்னுடைய மனதை நிறைவேற்ற விரும்புகிறார். The Lord want to completely fulfill his plan. அவர்கள் மூலமாய் சபையை சந்திக்க விரும்புகிறார். The Lord want to visit the church through them. அவர்கள் மூலமாய் தேசத்தை சந்திக்க விரும்புகிறார். The Lord want to visit the nation through them. அவர்கள் மூலமாய் தேவ சித்தத்தை பூரணமாய் நிறைவேற்ற விரும்புகிறார். The Lord want to perfectly finish his will through them. எத்தனை பேர் இப்ப இந்த மாலையில ஒப்பு கொடுக்க போறீங்க? How many are going to yield yourself in the evening time? ஆண்டவரே, இதோ அடியேன். Here am I, my servant. என்ன பேசணும்னு நீங்க பேசுங்க ஆண்டவரே. If you want to speak, speak to me. என்னை எழுப்புங்க ஆண்டவரே. Raise me up. என்கிட்ட சொல்லுங்க ஆண்டவரே. Speak, tell to me. நீங்க சொல்றத நான் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறேன் ஆண்டவரே. I am ready, whatever you tell to me. இதோ அடியேன். Here am I. எத்தனை பேர் அப்படி ஒப்பு கொடுப்பீங்க? How many are going to yield yourself? ஒப்பு கொடுக்க முடியுமா? Can you yield yourself? நீங்க இப்போ இந்த வசனத்துக்கு சரண்டர் பண்ணிட்டீங்கனா அவருக்கு யா உங்ககிட்ட பேசணும் போது பேச ஆரம்பிச்சிருவாரு. If you surrender to this word and if the Lord want to speak to you, he will speak to you. இதோ அடியேன் சொல்றவங்க உங்களுடைய வலதுகரத்தை உயர்த்துங்க. Those who say, here am I, lift up your right hand. கர்த்தர் உங்களுக்கு ஒரு பலனை தருவார். The Lord will give you strength. எனக்கு ஆசை என்னன்னா நம்முடைய ஆளுங்கள்ட்ட எல்லாம் கர்த்தர் பேசணும். What is my desire? The Lord must speak to all our people. நம்முடையவர்கள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். All those belong to us, they have to obey the voice of God. உங்களை கொண்டு கர்த்தர் ஜனங்களை சந்திக்கணும். The Lord have to visit the people through you. உங்களை கொண்டு வேலூர்ல ஜனங்களை தேசத்தை சந்திக்க வேண்டும். The Lord want to visit the people of Velur and the nation. ஆண்டவரே, இதோ அடியே. Lord, here am I. நீர் பேசோ. Speak to me. நீர் சொல்லோ. You tell to me. நான் கேட்கிறேன். I am ready to hear. Hallelujah, hallelujah, hallelujah. Amen. இதுவரை நீ தேவனுடைய சத்தம் கேட்காத பழக்கமில்லாத ஒரு நபரா இருக்கலாம். Till now you may habit of not listening or hearing the voice of the Lord. இதோ அடியேன் என்று இப்பொழுது நீ முழங்காலில் நின்று உன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது இனிமேல் நீ தேவனுடைய சத்தத்தை கேட்க கூடும். When you surrendered yourself by staying on knees saying that hereafter I will hear your voice, you will be able to hear the voice of the Lord. எப்பொழுதோ அல்ல. Not of always. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னோடு பேசுவார். Every day the Lord will speak to you. நீ ஒப்பு கொடுத்தால் போதும். If you surrender, that's enough. நீ கீழ்ப்படிந்தால் போதும். If you obey, that is enough. அவர் உன்னோடு இடைப்பட ஆயத்தமாக இருக்கிறார். The Lord is very ready to deal with you. இதோ அடியே. Here am I. இதோ அடியே. Here am I. பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவாப்பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம் ஆண்டவாப்பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம் பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவாப்பிரியமானதை
கர்த்தருடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தரின் நாட்கள் இந்த வசனங்களின் அடிப்படையில ஒவ்வொருவரோடு இடைப்பட்டது போல நம்முடைய ஊழியர்கள் நம்முடைய ஜனங்களோடு வாலிபர்களோடு இந்த நாட்கள்ல திட்டமா இடைபட முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமா, தேவ சித்தங்களை விளங்கிக் கொண்டு அதன்படி செயல்படுத்தின முன்பிராக்களைப் போல நாம் இந்த நாட்களில் நாமும் நம்முடைய ஜனங்களும் செயல்பட கர்த்தர் அருள் செய்ய முடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் தேவ சித்தம் செய்து அவரை சந்திக்க அருள் செய்ய முடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்லாண்டோரே, ஆசீர்வதிக்கப்பட்ட மனசோமுத்துக்காய் ஸ்தோத்திரம். கடந்த மாதம்லாம் நேரங்களை பாதுகாத்து கிருபையாய் இந்த புதிய மாதத்தை தந்திருக்கிறேன். இந்த புதிய மாதத்திலும் கூட கர்த்தா அந்த அருமையான வேதமாட கொடுத்து எங்களுக்கு தந்தீர் ஆண்டவரே. ஆவியானவரே, நீர்மும் கர்த்தா அவனுடைய சமூகத்தில் வந்த நேரம் முதல் ஆவியானோட சமூகத்தை இன்பத்தை அனுபவிக்க உங்களுடைய வார்த்தையை கேட்க கர்த்தாவை எங்களுக்கு உதவி செய்தீர்க்க அன்னின்றி உடம்பு ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. ஆவியானவரே, நாங்கள் இன்றைக்கு நாங்கள் கேட்டதான் உடைய வார்த்தை என்படி கர்த்தாவே, இதோ உம்முடைய அடியே நின்று எங்களை நாங்களே ஒப்புக் கொடுக்கத்தக்கதாக உம்முடைய அடி சொல்லும் ஆண்டவரே, அடியேன் கேட்கிறேன் என்று அடியேன் என்று சாமுவேல் தன்னை ஒப்புக் கொடுத்தான் ஆண்டவர். அது போல நாங்களும் கூட ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஆண்டவரே அவன் கர்த்தாவை ஆண்டவரே அவன் தீர்க்க தரிசி அவன் ஒரு கர்த்தாவை அவன் உழைஞ்சி கர்த்தாவை நேரே ராஜாக்களாக அபிஷேகம் அநேருக்கு அவன் ஆசீர்வாதமாக இருந்து ஒழித்து செய்து நிறைவேற்றினது போல எங்களையும் கூட மாற்ற முடியும் அங்கே வேண்டிட்டு வரும் கர்த்தாவை ஆண்டவரையும் ஸ்தோத்திரம் கர்த்தாவை. ஆபிரகாமும் கூட இதுவும் அடியேன் என்று சொன்னான் ஆண்டவரே. உங்களோட சத்தத்துக்கு அவன் கீழ்ப்படிந்தான் ஆண்டவரே. தன் ஒரே பேரான குமாரனை பலியாக ஒப்புக் கொடுத்து வெளிப்படும் மட்டும் கூட இருப்பதாக. அலேலூயா, ஆமென்.